wenn jetzt Geldtreue Bayerns kommen, ich greife mir alles. தன்னை வருத்தி பாங்கனா வலியோடு ஐந்தம்ச கோரிக்கையை முன்வைத்து போராடியதோடு மட்டுமல்லாமல் அகிம்ச வழியில் உன்னதமான ஒரு தியாகத்தை செய்து என்று கண்ணுறங்கிய நாள் உருகி உருகி தன் உயிரை இந்த மண்ணுக்கு விதையாக்கிய நாள் அந்த நாளன்று இன்று தாயகத்தில் அந்த நினைவு நாளை அனுஷ்டிப்பதற்கு அங்கே ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு தடை விதித்துள்ளது. ஆனாலும் எங்களுடைய லட்சியத்துக்காகவும் எங்களுடைய விடுதலைக்காகவும் போராடிய இந்த உன்னதமான மாவீரரை இந்த உலகத்தில் இருக்கும் உலகத்தமிழ் மக்கள் அனைவருமே வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் அந்த வகையில் நாங்கள் இங்கே ஜெர்மனியின் தலைநகரத்தில் என்றும் சொல்லும் ஒரு வரலாற்று சதுக்கத்தில் அமெரிக்க தூதரகம், இங்கிலாந்து தூதரகம், பிரான்ஸ் தூதரகம் சுற்றி வர ஏமன் அரசாங்கத்துக்கு அரசாட்சிக்கு முன் என்று நாங்கள் எங்களுடைய இந்த மாமனிதரை இந்த தியாக தீபத்தை நாங்கள் இந்த அரசியல் முச்சந்தியில் நின்று நாங்கள் வணங்கி நிற்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் இப்பொழுது ஒரு அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு அத்தோடு இங்கே வேற்றின மக்கள் பார்க்கும் வண்ணம் திரிவனனுடைய அந்தம்ச கோரிக்கையை பற்றிய விளக்கங்களும் எங்களுடைய விடுதலையை நோக்கிய விளக்கங்களும் அங்கே வைத்திருக்கின்ற ஒரு கண்காட்சியாக அதை தொடர்ந்து நாங்கள் முத்துப்பிரசனங்கள் கொடுக்க இருக்கின்றோம். இன்று மாலை 6 மணிக்கு நாங்கள் வணக்க நிகழ்வை உணர்வாளர்களுடன் இங்கே முன்னெடுக்க இருக்கின்றோம். இப்பொழுது ஒரு அடையாள உணர்வு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்து நாங்கள் இந்த கவனிப்பை மேற்கொள்ள இருக்கின்றோம். தியாக தீபம் திலீபன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு நாங்கள் சுடரேற்றி இப்பொழுது நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம். சுடரேற்ற ஏமன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பேர்லின் பொறுப்பாளர் திரு குமணன் தர்மலிங்கம் அவர்கள் அழைக்கின்றேன். தியாக தீபம் திலீபன் அண்ணாவுடைய திருவுருவப் படத்திற்கு மலர் மாலையை அணிவித்து நாங்கள் இங்கே எங்களுடைய அடையாள உணவு தொகுப்பு போராட்டத்தை ஈடுபட இருக்கின்றோம். மலர் மாலையை அணிவிக்க திருமதி செந்தில்குமரன் மற்றும் திருமதி சுச்சியந்தன் அவர்களை அழைக்கின்றனர்.
மாலை அணிவித்து தொடங்கி நாங்கள் இப்பொழுது அகவணக்கம் செலுத்திக் கொண்டு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னோடமாக தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தங்கள் இன்னல்களை அர்ப்பணித்த மாவீரர்களுக்காகவும் அத்தோடு சிங்கள இனவரி அரசாலும் இந்திய அரசாலும் இரண்டர்களாலும் படுகொலை செய்யப்பட்ட நாட்டுப்பற்றாளர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் அகவணக்கம் செலுத்துவோமாக. இப்பொழுது நாங்கள் திலீபனண்ணாவுடைய அந்த நினைவோடும் இந்த மண்ணுக்காக தங்கள் இன்னுயிர்களை அர்ப்பணித்த அனைத்து மாவீரர்களுடைய உணர்வோடும் இங்கே சங்கமித்து இந்த அடையாள உணர்வு தொகுப்பு போராட்டத்தை மேற்கொள்வோம். இடையிடையே உணர்வாளர்கள் தமிழ் மக்கள் வந்து திலீபனண்ணாவுடைய திருவுருவப்படத்திற்கு வணக்கம் செலுத்துவார்கள். அத்தோடு இறுதியாக இன்று மாலை 6 மணிக்கு வணக்க நிகழ்வும் இங்கே நடைபெறும். அதுவரைக்கும் இங்கே இருக்க நடமாடும் இந்த பள்ளின மக்களுக்கு எங்களுடைய விடுதலை போராட்டத்தை பற்றிய விளக்கங்களும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவோமாக. நன்றி.